முதலாவது படி வந்து மூல தாவரத்தை தாவித்தல் சரியா முதலாவது படிமுறை வந்து மூல தாவரத்தை தாவித்தல் முதலாவது படிமுறையாக என்ன செய்யறாங்க முதலாவது படிமுறையில மூல தாவரத்தை தாவிக்கிறதுல என்ன செய்யறாங்க மூல தாவரத்த பகுதிகளை தூய்மையாக்குறாங்க தூய்மையாக்குன பிறகு மூல தாவரத்தை வளர்ப்பு ஊடகத்துல என்ன செய்யறாங்க வைப்பு செய்யறாங்க உருவாகிறதுல தலைவர்கள் உருவாகிறதுக்கு துணை புரியுது வந்து அப்படிங்கிற ஒரு நொதியமும் அப்படிங்கிற ஒரு நொதியமும் தலைவர்கள் வளர்ப்பதுல என்ன செய்யா பங்களிப்பு செய்யக்கூடியதாக என்ன செய்யா இருக்கு சைட்டோகைனி இதெல்லாம் துணை ஜீவரணி ஜீவரணின்னு சொன்னோம் இப்ப ஜிபரடியும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த தலையர்கள் வளர்வதை என்ன செய்யா உறுதிப்படுத்தும் ஆக்சின் வந்து வேர்கள் வளர்ச்சி என்ன ஆக்சின் வந்து வேர்கள் வளர்ச்சி அடைவத உறுதிப்படுத்தும் அப்ப புதிய தலையர்கள் என்ன செய்யணும் உருவாகும் இந்த புதிய தலையர்கள் மேலும் மேலும் பிடி அடைவதற்கு ஊடாக என்ன செய்யணும் புதிய தலையர்களை என்ன செய்யா உருவாகும் அப்ப ஒரு எக்ஸ்பிளான தாமரத்திலிருந்து ஐந்து அல்லது ஆறு தலைவர்கள் என்ன செய்யும் உருவாகும் மூல தாவரத்திலிருந்து ஐந்து அல்லது ஆறு தலைவர்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படி உருவாகி அது என்ன செய்யலாம் ஒரு காலத்தினிமை என்ன செய்யலாம் உருவாக்கும் சரியா ஒரு கல திணிவை என்ன செய்யலாம் உருவாக்கும் சரியா கல திணிவை என்ன செய்யலாம் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் சரியா ரைட் ஓகே அப்ப இது கலத்திணிவு வந்து அடுத்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா உருவாகிடுச்சு சரியா ரைட் ஓகே அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 3 சரியா இதுல கட்டியது சொன்னேன் ரைட் ஸ்டேஜ் நம்பர் சரியா மூன்றாவது படிமுறை வந்து என்னது அப்படின்னா வேர்கள் உருவாதல் இப்ப வேர்கள் உருவாகிறதுக்கு ஆக்சின் என்ன செய்யும் அப்படின்னா பிரதானமாக பங்களிப்பு செய்யக்கூடியதாக என்ன செய்யா இருக்கு சரியா ரைட் அப்ப தலைகளும் வேர்களும் உருவாகின பிறகு அதுக்கு நாங்க பேசணும் நாற்றுகள் நாற்றுகள் உருவாகின பிறகு ஸ்டேஜ் நம்பர் 4 நாங்க என்ன செய்யணும் போறோம் இப்ப ஸ்டேஜ் நம்பர் 4ல என்ன செய்யணும் அப்படின்னா நாற்றுகளை புறசூழலுக்கு என்ன செய்யறாங்கன்னா வளர்க்கிறாங்க சரியா நாற்றுகளை புறசூழலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வளர்க்கிறாங்க இப்ப நாற்றுக்கலை புறசூழலுக்கு என்ன செய்யறது வளர்க்கு சரியா ரைட் ஓகே அப்ப நாற்றுக்கலை புறசூழலுக்கு வளர்க்கிறதன் ஊடாக என்ன செய்யறாங்க அப்படின்னா ரைட் புதிய தாவரங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறாங்க ரைட் முதலாவது நாற்றுக்களை வைப்பு செய்யற நேரம் நாற்றுக்கள் வந்து பிரபோசனையாக இருக்கும் இப்ப பிரபோசனையாக இருந்து என்ன செய்யணும் தற்போசனையாக என்ன செய்யணும் மாற்றுக்கணும் இப்ப ஒளிதோப்பு செஞ்சிச்சாக இருந்தால் அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தற்போசனையாக என்ன செய்யணும் மாற்றணும் தாவரத்தின நோய் தொற்று வறட்சி அதே மாதிரி ஒளி தொகுப்பு திறன் போன்றவற்றை என்ன செய்யறாங்க உறுதிப்படுத்தின பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அதை புறசூழலுக்கு பழக்கின பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் விற்பனைக்கு நாங்கள் சரியா ரைட் அப்ப இலங்கையில பிரதானமாக பயன்படுத்தப்படுற முறைக்கு நாங்கள் பேசுவோம் நுண்முறை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நுண்முறை இனப்பெருக்கம்னா அதிக அளவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா இலங்கையில பயன்படுத்துறாங்க அப்ப நுண்முறை இனப்பெருக்கத்தின் நன்மைகள் நாங்கள் எழுதணும் சரியா இன்னைக்கு எழுத போறோம் நுண்முறை இனப்பெருக்கத்தின் பிரதிகூலங்கள் நாங்கள் என்ன செய்ய போறோம் எழுத போறோம் அப்ப தலைப்பு போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும் சரியா ரைட் அப்ப அது நன்மைகள் நான் அன்னைக்கு எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன் சரியா திருப்பி விளங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்ல
ரைட் ஓகே எது விளங்காட்டி எனக்கு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா அனிமேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லு சரியா ரைட் சொல்ற விளங்குதா என்ன காவியா விளங்குதா போர்ட் விளங்குதா காவியா விளங்குது சார் விளங்க மாட்டி எனக்கு விளங்க மாட்டேங்குது விளங்குதா போர்ட் விளங்குது சார் கலைக்கிறது விளங்குதுனே ஓ சார் விளங்குது ரைட் ஓகே ஓகே அப்ப நாங்க எழுதுவோம் பிரதிகூலம் முதலாவது பிரதிகூலம் இல்லையா முதலாவது பிரதிகூலம் தொழில்நுட்ப அறிவு அவசியம் முதலாவது பிரதிகூலம் வந்து தொழில்நுட்ப அறிவு அவசியம் தொழில்நுட்ப அறிவு சரியா அப்ப டெக்னாலஜி இதை பத்தி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் இதை வச்சு படிச்சவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மத்தப்போ அப்ப தொழில்நுட்ப அறிவு இருக்கிறவங்கள மட்டும்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழில்நுட்ப அறிவு அவசியம் இரண்டாவது விசேட உபகரணங்கள் அவசியம் இரண்டாவது வந்து விசேட உபகரணங்கள் அவசியம் விசேட உபகரணங்கள் அவசியம் சரியா இப்ப நினைச்ச மாதிரி எல்லாம் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நுண்முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ள முடியாது தொழில்நுட்ப அறிவும் அத்துடன் சில உபகரணங்களும் எங்களுக்கு உபகரணங்கள் விசேட உபகரணங்கள் அதிக அடுத்து மூன்றாவது அதிக பணம் செலவாகும் மூன்றாவது பிரதிகூலம் அதிக பணம் செலவாகும் பணம் வந்து அதிக அளவுல என்ன செய்யும் செலவாகக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும் அடுத்து நுட்ப அறிவு தேவைப்படலாம் நுட்ப அறிவு தேவைப்படலாம் நுட்ப அறிவும் என்ன செய்யணும் அவசியம் தொழில்நுட்ப அறிவுங்கிறது வேற நுட்ப அறிவுங்கிறது வேற அப்ப தொழில்நுட்பம் நாங்கள் படித்தாலும் சில நுட்பங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்ப அந்த நுட்பங்கள் பற்றி அறிவு எங்களுக்கு தேவை சரியா அடுத்து ஐந்தாவது தொடர்ந்து வளர்ப்பு செய்வதால் ஐந்தாவது தொடர்ந்து வளர்ப்பு செய்வதால் தொடர்ந்து வளர்ப்பு செய்வதால் விகாரம் ஏற்பட வாய்ப்புண்டு தொடர்ந்து வளர்ப்பு செய்வதால் விகாரம் ஏற்பட வாய்ப்புண்டு விகாரம் ஏற்பட வாய்ப்புண்டு சரியா அதுக்கு சொல்றேன் முதலாவது வந்து தொழில்நுட்ப அறிவு அவசியம் முதலாவது சரியா இரண்டாவது வந்து விசேட உபகரணங்கள் அவசியம் மூன்றாவது வந்து அதிக பணம் வந்து செலவாகும் நான்காவது நுட்ப அறிவு தேவைப்படும் சரியா நுட்ப அறிவு தேவைப்படும் ஐந்தாவது தொடர்ந்து வளர்ப்பு செய்தால் விகாரம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்ப தொடர்ந்து நாங்கள் வளர்ப்பு செய்யறவங்க இருந்தால் விகாரம் ஏற்படும் விகாரம் சொல்லுங்க யாராச்சும் ஒரு ஆள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க விகாரம் என்றால் என்ன கபில் விகாரம்னா என்னது தெரியுமா யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க விகாரம் என்றால் என்ன யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க அன்மியூட் பண்ணிட்டு கை அபர்ணா சுதன் தெரியுமா விகாரம்னா என்னன்னு தெரியாது ரைட் ஓகே அப்ப நான் யாராச்சும்
அமைப்பு ரீதியாக மாறுபடுறது விகாரம். அமைப்பு ரீதியாக மாறுபடுறது, ரைட். ஓகே, சரி, ரைட். ஓகே, அப்ப கிட்டத்தட்ட சரி, ரைட். பார்ப்போம், ரைட். இப்ப விகாரம் என்பது என்ன அப்படின்னா, விகாரம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் விகாரம் ஏற்படும். அப்ப டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் என்ன செய்யணும், விகாரம் வந்து ஏற்படுத்த என்ன செய்யணும். அப்ப நாங்கள் இருந்த டிஎன்ஏல மாற்றம், டிஎன்ஏல மாற்றம், சரியா? டிஎன்ஏ வந்து மாறுமாக இருந்தால் தொடர்ந்து டிஎன்ஏல இருக்கிற டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏல மூலத்துல மாற்றம் போடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைதர்சன் மூலத்துல ஏதும் மாற்றம் வருமாக இருந்தால் அதுக்கு நாங்க பேசுவோம் என்ன, விகாரம் சொல்லுவோம். எங்களுக்கும் விகாரம் ஏற்படும், சரியா? எங்களுக்கு என்ன செய்யும், விகாரம் வந்து ஏற்படும். இப்ப விகாரம் ஏற்பட்டால் என்ன செய்யணும், அவங்க வந்து தோற்றத்துல என்ன செய்யணும், வித்தியாசமான தோற்றத்தை என்ன செய்யணும், உடையவர்களாக இருப்போம். ஏன் அப்படி பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், சரியா? அதிக வெள்ளையா இருக்கிறது, சரியா? அப்படி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யணும், விகாரம் காரணமாக என்ன செய்யணும் வரும், சரியா? அப்ப அதுக்கு காரணம் வந்து என்னது அப்படின்னா, இந்த டிஎன்ஏல என்ன செய்யறது, மாற்றம் வரும், டிஎன்ஏல மாற்றம் வரும். அப்ப நாங்கள் இந்த முன்முறை வளர்ப்ப தொடர்ந்து இலை வளர்ப்பு நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த தாவரத்துல இருந்து வேற வகையான இயல்புடைய தாவரம் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து என்ன செய்யணும், அதிகம். சரியா? அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, மூல தாவரத்தை என்ன செய்வாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க, சரியா? மூல தாவரத்தை என்ன செய்வாங்க, அதுல இருந்தே எடுத்துக்கிட்டே இருக்காம வேறொரு மூல தாவரத்தை தெரியும் செய்யா, அதுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த எனது பகுதிகளை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அப்ப அதன் மூலமாக இந்த விகாரம் ஏற்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தடுக்கக்கூடியதாக என்ன செய்யலாம், விகாரம் நாங்கள் சொல்லுவோம். இவ்வளவுதான் எனது நுண்முறை வளர்க்கின்ற தீமைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதைத்தான் நீங்க என்ன செய்யணும்னா எழுதணும். இதை இப்படி ஒரு கேள்வியா வரலாம், இளைய வளர்ப்பின் தீமைகள் அப்படின்னு கேட்டாலும் இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், ஏன் இளைய வளர்ப்பின் தீமைகள், சரியா? இளைய வளர்ப்பின் பிரதிகூலங்கள் அப்படின்னு கேட்டாலும் இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், எழுதக்கூடியதாக. ஓகே, இப்ப நாங்கள் அடுத்தது வந்து அடுத்த தலைப்பு போடுவோம், இளைய வளர்ப்பின் முக்கியத்துவங்கள். அடுத்தது இளைய வளர்ப்பின் முக்கியத்துவங்கள், இளைய வளர்ப்பின் முக்கியத்துவம். முதலாவது இளைய வளர்ப்பின் முக்கியத்துவங்கள், முதலாவது குறைந்த இடப்பரப்பில், குறைந்த இடப்பரப்பில், குறைந்த இடப்பரப்பில் அதிக எண்ணிக்கையான தாவரங்களை பெறுதல், குறைந்த இடப்பரப்பில் அதிக எண்ணிக்கையான தாவரங்களை பெறுதல், குறைந்த இடப்பரப்பில் அதிக எண்ணிக்கையான தாவரங்களை பெறுதல், சரியா? அது உங்களுக்கு தெரியும், சரியா? ஒரு குறிப்பிட்ட பெரிய ஏரியா ஒண்ணு எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, இந்த இளைய வளர்ப்புக்கு தேவையில்லை, சரியா? ஒரு குறிப்பிட்ட ரூம்லயே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சரியா, குறைந்த இடப்பரப்பிலே நாங்கள் என்ன செய்யலாம், பெருமளவு தாவரங்களை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உருவாக்கக்கூடியதாக என்ன செய்யலாம் இருக்கும். ரெண்டாவது குறைந்த காலத்தில், குறைந்த காலத்தில், குறைந்த காலத்தில்
காலநிலை 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 நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி தாவரங்களை பெறலாம் தாவரங்களை பெறலாம் காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி தாவரங்களை பெறலாம் அப்ப குறுகிய காலத்தில் காலநிலையால எங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகளும் எங்களுக்கு என்ன செய்யாதுன்னா வராது என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் கட்டுப்பட்ட நிபந்தனையின் கீழ் தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வளர்க்கணும் பே ஆஃப் லெவல தான் நாங்கள் என்ன செய்யறோம் வளர்ச்சி செய்யறோம் இப்ப வெளியில எந்த மாதிரியான காலநிலை நிலம்னாலும் இந்த நாற்றுகளுக்கு சரியா நாங்கள் வளர்ப்பு விளைய வளர்ப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் என்ன செய்யாது அப்படின்னா வராது சரியா ரைட் வந்து இரண்டாவது முக்கியத்துவமாக என்ன செய்யணும் இருக்கும் இப்ப திருப்பி சொல்றேன் முக்கியத்துவத்தை குறைந்த காலத்தில் காலநிலை நிலைமைகளின் தாக்கங்கள் இன்றி சரியா தாவரங்களை என்ன செய்யலாம் பெறலாம் சரியா இது வந்து ரெண்டாவது முக்கியத்துவம் என்ன செய்யணும் இருக்கு மூன்றாவது முக்கியத்துவம் உயிருள்ள வித்துக்களை உயிருள்ள வித்துக்களை உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத தாவரங்களை உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத தாவரங்களை இம்முறையின் மூலமாக இம்முறையின் மூலமாக இம்முறையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இம்முறையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சரியா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதாவது உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத காரணம் என்ன உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத காரணம் அப்படின்னா சரியா இந்த ஆக்டிவா இருக்காது சரியா நாங்கள் விதையை நாங்கள் மண்ணில போட்டாலும் விதைக்கும் செய்தாலும் என்ன செய்யாது அப்படின்னா அதிலிருந்து ஒரு புதிய தாவரம் வந்து எங்களுக்கு என்ன செய்யாதுன்னா வராது அப்படியா உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் இந்த பப்பாசி மரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பப்பாசி மரத்துல விதையை நாங்கள் கடையில வாங்கி போட்டாலும் என்ன செய்யாதுன்னா பப்பாசி மரம் வந்து எங்களுக்கு என்ன செய்யாதுன்னா வளரும் அதுக்கு காரணம் வந்து அது வந்து நான் ஆக்டிவ் சரியா அதாவது உயிருள்ள வித்துக்கள் அல்ல சரியா உயிருள்ள வித்துக்கள் அல்ல அதனால நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வளர்ப்பு செய்ய முடியாது சரியா அதை எப்படி வளர்ப்பு செய்யலாம் ஒண்ணு வந்து இளைய வளர்ப்பின் மூலமாக மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம் அதை வளர்ப்பு செய்யலாம் சில பப்பாசி மரத்துல பார்த்து பப்பாசி பழத்துல பார்த்தீங்கன்னா இருந்தால் விதையே என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது விதையே என்ன செய்யாது இருக்காது அப்ப அப்படியான விதைகள் இல்லாத விதைகள் குறைவான பழம் இது இருக்குமாக கட்டாயம் அது வந்து இளைய வளர்ப்பின் மூலமாக வளர்க்கப்பட்டதாக என்ன செய்யா இருக்கும் ஐயா அப்ப ஆக்டிவ் இல்லாத வித்துக்கள் சரியா உயிருள்ள வித்துக்களை உற்பத்தி செய்யாத தாவரங்களை முறையின் இலகுவாக அடுத்தது சுதேசம் மற்றும் சுதேசம் மற்றும் சுதேசம் மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள சுதேசம் மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள சுதேசம் மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரங்களை பாதுகாப்பதற்கான சுதேச மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரங்களை பாதுகாப்பதற்கான
ஒரு சிறந்த முறையாக பயன்படுத்தலாம் ஒரு சிறந்த முறையாக பயன்படுத்தலாம் ஒரு சிறந்த முறையாக பயன்படுத்தலாம் சுதேச மற்றும் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாமரம்னா என்ன சுதேச இனம்னா என்ன சுதேச இனங்கிறது என்னது அப்படின்னா உள்நாட்டு இனம் உள்நாட்டுல இலங்கையில மட்டும் இருக்கிற தாமரம் தான் சுதேச இனம் அப்படின்னு சொல்றேன் உதாரணத்துக்கு நாக மரம் இலங்கையில தேசிய மரம் இல்லையா நாகமரம் நாகமரங்கிறது சுதேச இனம் ஐயா நாகமரங்கிறது என்னது ஒரு வகையான சுதேசியா இது வந்து வளர்ப்பு இது வந்து நாங்கள் வச்சு இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இனப்பெருக்கிறதுக்கு நாங்கள் கன்றுகளை தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வைக்கணும் இல்லையா நாற்றுகளை தான் நாங்கள் வைக்கணும் இந்த நாற்றுகள் எங்கிருந்து பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா இந்த நாக மரத்தின் என்ன செய்யறது இலைய இளைய வளர்ப்பின் மூலமாக என்ன செய்யலாம் தான் பெற்றுக்கொள்றாங்க இளைய வளர்ப்பின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள அப்ப நீங்க சில வேலை ஸ்கூல்ஸ்லயும் என்ன செய்யும் அப்படின்னா நாகமரம் வச்சிருப்பாங்க ஸ்கூல்ஸ்லயும் நாகமரம் இருக்கு எல்லா இடத்துலயும் இப்ப நாகமரம் வந்து அதிக அளவுல என்ன செய்யறதுன்னா இருக்கு காரணம் வந்து இந்த இளைய வளர்ப்பு அப்ப இளைய வளர்ப்பு வந்த பிறகுதான் அதிகளவான சுதேச இனங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா பாதுகாப்புறதுக்கான வழிமுறைகளை என்ன செய்யறாங்கன்னா மேற்கொள்றாங்க தேக்கு மரம் சரியா தேக்கு மரம் மகோகனி போன்ற தாவரங்களை சரியா பொருளாதார பெருமானம் உள்ள தாவரங்களையும் இதன் மூலமாக நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா விருத்தி செய்து கொள்ள முடியும் சரியா அதே மாதிரி இந்த பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம்னா என்ன இது வந்து சுதேச சுதேச இனம் அப்படின்னு சொல்லணும் நாகமரம் உதாரணம் சொன்னேன் நாகமரம் உள்நாட்டிலே பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம்னா உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னது அரசாங்கம் சரியா அரசாங்கிறது ஒரு பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம் அரசமரம் ஏன்னா அதை வந்து நாங்கள் பௌத்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து பண்பாடாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பாதுகாக்கிறாங்க ஐயா அதுதான் பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம் அப்ப என்ன அரசமரம் நாங்க நம்மளுக்கு என்ன பண்பாட்டு பெருமானம் உள்ள தாவரம் நம்மளுக்கு இந்த இந்து மதத்தவர்கள் என்னது தெரியாதுன்னா எனக்கும் தெரியாது உண்மைக்கும்போது சில வேலை ஆலமரத்துல ஆலமரத்தை சொல்லுவாங்க சில வேலை அரச மரத்தையும் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ரைட் ஓகே அப்ப பௌத்தர்களுக்கு மட்டும் எனக்கு தெரியும் அரச மரங்கிறது அவங்களோட பண்பாட்டு பெருமானம் உள்ள எனது இனமாக என்ன செய்யணும் இருக்கும் அந்த அரச மரத்தை என்ன மரம் செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அரச மரத்தை நாங்கள் வளர்ப்பு செய்யறதுக்கு இளைய வளர்ப்பு நாங்கள் என்ன செய்யலாம் மேற்கொள்ளக்கூடியதாக இவ்வளவுதான் இந்த இளைய வளர்ப்பு தான் முக்கியது இலங்கையில் இளைய வளர்ப்பின் பிரயோகம் இலங்கையில் இளைய வளர்ப்பின் பிரயோகம் இலங்கையில் இளைய வளர்ப்பின் பிரயோகம் பழங்களின் உற்பத்தி முதலாவது பழங்களின் உற்பத்தி பல வகைகளின் உற்பத்தி பல வகைகளின் உற்பத்தி பெருமளவுல இலங்கையில பல வகைகளை உற்பத்தி செய்யறதுல பெருமளவு பங்களிப்பு செய்யறது வந்து என்னது அப்படின்னா எனது இளைய வளர்ப்பாக செய்யா உதாரணம் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணம் வாழை மரம் வாழை மரம் இந்த இளைய வளர்ப்புல நம்ம என்ன செய்யலாம் பெற்றுக் கொடுக்கலாம் மாமரம் மாமரத்தையும் பொய்யா மரம் போன்றவை இதுக்கான உதாரணமாக என்ன செய்யணும் மேலதிகமாக கேட்டாங்கன்னா நீங்க எழுதக்கூடியதாக என்ன செய்யணும் ரெண்டாவது புதிய வகை கேரட் சரியா அந்த கேரட்டை வந்து சரியா அந்த கேரட் வந்துருக்கு தானே கேரட் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன கலர்ல இருக்கு அது ஆரஞ்சு கலர்ல என்ன செய்யணும் கேரட் வந்து சரியா இப்ப இங்க இருக்கிறது வந்து சர்வதேச ரீதியில உற்பத்தி செய்யறாங்க பிளாக் கேரட் பிளாக் கலர்ல சரியா இங்க வந்து நிறைய கலர்ல இருக்கு சரியா அப்படின்னு பிளாக் கேரட் அப்படின்னு சொல்றது சரியா அப்ப இதுதான் நாங்கள் என்ன பேசணும் பிளாக் கேரட் ரைட் இது வந்து ரெட் கேரட் அப்படின்னு சொல்றது ரைட் இப்ப ஒவ்வொரு கலர்ல விரும்பத்தக்க வகையில கலர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கேரட்டை வந்து உற்பத்தி செய்யறாங்க
உற்பத்தி செய்யறதுக்கு முக்கியத்துவம் உள்ள விடயம் வந்து என்னது அப்படின்னா இளையவரம் போன்ற பல்வேறு நிறமுடைய பல்வேறு நிறமுடைய கேரட்டினை உற்பத்தி செய்யும் பல்வேறு நிறமுடைய கேரட்டினை உற்பத்தி செய்யும் வெங்காயம் வந்திருக்கு நயமா இப்ப நினைக்கிறேன் நல்ல சோப்பு நிறத்துல ஒரு வெங்காயம் சரியா நல்ல சோப்பு கலர்ல வெங்காயம் சரியா ரைட் ஓலாண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இறக்கணும் செய்யறாங்க அந்த ஓலாண்ட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா அது வந்து இதய வளர்ப்பு மூலமாக தான் அந்த ரெட் கலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தை கூட்டுருக்காங்க சரியா இலங்கையில வெங்காயம் உற்பத்தி செய்யறாங்க ஆனால் அது வந்து கலர் வந்து கொஞ்சம் என்னது குறைவாக இருக்கும் இது வந்து நல்ல ரெட்டா இருக்கு வீட்டுல போய் பாருங்க அந்த வெங்காயம் தான் இருக்கு ஐயா ரைட் அது அது வந்து இந்த இலைய வளர்ப்பின் மூலமா தான் என்ன செய்யறாங்கன்னா உற்பத்தி செய்யறாங்க ஐயா அப்ப அடுத்து ரெண்டாவது மரக்கறி வகைகளின் பதிகளவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா அமெரிக்காவில எல்லாம் மரக்கறி வகைகளை இப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறாங்க இளைய வளர்ப்பின் அதே மாதிரி உருளை கிழங்கு உருளை கிழங்கு சரியா உருளை கிழங்கையும் இப்படிதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறாங்க சரியா உருளை கிழங்கு சரியா ஏன்னா நிலப்பரப்புனா தேவையில்ல தரையும் இளையத்தை வளர்ப்பு செய்து அதுல இருந்து உற்பத்தியை பெற்றுக்கொள்றேன் வீட்டு ஒவ்வொரு வீட்லயும் அந்த அளவுக்கான வசதிகள் வெளிநாட்டுல இருக்கு இலங்கையில அந்த அளவான வசதிகள் வந்து இல்லை சரியா எல்லாரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது வந்து குறைவு சரியா ரைட் வெளிநாட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா தொழில்நுட்ப அறிவை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வளர்ந்துறாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் உற்பத்தி செய்யலாம் இல்லாட்டி கம்போஸ்ட் உற்பத்தி செய்யலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் என்ன செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க இந்த பாமர மக்களுக்கும் என்ன செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க ஆனா இலங்கையில அப்படியான நிலைமைகள் வந்து இல்லை சரியா ஓகே அப்ப இது இருந்தா போது வெளிக்கொள்ள பல வகைகளின் உற்பத்தியும் இப்படிதான் அந்த சர்வதேச ரீதியாக பல வகைகளில் உற்பத்தியையும் இளைய வளர்ப்பு மூலமாக தான் என்ன செய்யறாங்க சரியா ரைட் ஓகே அப்ப இதோட இடோட என்ன செய்யுது அப்படின்னா இளைய வளர்ப்பு எங்களுக்கு டிஷு கல்ச்சர் வந்து முடியும் சரியா இதோட இளைய வளர்ப்பு என்கிற பாடம் வந்து இதோட என்ன செய்யுது அப்படின்னா எங்களுக்கு முடிவுக்கு கொடுக்கும் சரியா ரைட் இளைய வளர்ப்பு தொடர்பாக பெருமளவு கேள்வி இதுவரைக்கும் வரவில்லை சரியா ஒரு ஹெட்ஸிக்குள்ள இல்ல ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு தான் வந்திருக்கு பெரிய அளவு கேள்விகளை என்ன செய்யலாம் அல்ல என்ன பாஸ்புக் எடுத்து நீங்க ஒரு பாருங்க பாஸ்புக்ல இப்போதைக்கு வாங்கி வச்சிருக்கணும் சரியா பாஸ் பேப்பர் கட்டாயம் கையில இருக்கணும் சரியா ரைட் இதோட என்ன செய்யலாம்னா இளைய வளர்ப்பு வந்து முடியுது நாங்கள ஒரு சின்ன செக்ஷன் ஒன்று அடுத்து படிக்க போறோம் சரியா என்ன செக்ஷன் ஒன்று படிக்க போறோம் அது கட்டாயம் இல்லாது சிலபஸ்ல இல்லை ஆனா அங்கங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்விகள் சில கேள்விகளை அதுல வந்து கேட்கலாம் அதனால நான் கொஞ்சம் என்ன செய்வோம்னா அதை கொஞ்சம் படிச்சுட்டு நாங்கள் போனா எங்களுக்கு லேசாக என்ன செய்யலாம் பின்னுக்கு பிறகு வர்ற பகுதிகளுக்கு லேசாக என்ன செய்யலாம் ஐயா அது வந்து ஹிஸ்ட்ராவா தான் வருந்தது ரைட் அதனால பிரச்சனை இல்லை படிக்கிறதுல பிரச்சனை இல்லை தானே ஐயா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை ஓகே அப்ப நாங்கள் எழுதுவோம்கிருமியளித்தல் முறைகள் வந்து நிறைய
வீட்டிலேயே நாங்கள் கிருமி அளித்தல் முறைகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளும். நீரை வெப்பப்படுத்துறதும் ஒரு கிருமி அளித்தல் முறை தான். நீரை வெப்பப்படுத்துறதும் ஒரு கிருமி அளித்தல் முறை. சரியா? ரைட். ஏன் வெப்பப்படுத்துறோம்? அதுல உள்ள நுண்ணங்கிகளை அழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வெப்பப்படுத்துறோம். சரியா? இப்ப பால நாங்கள் என்ன செய்யறோம்னா பால்ல அது ஒரு போசனை நிறைந்த ஒரு பதார்த்தம், சேதன பதார்த்தங்கள் நிறைந்த ஒரு பதார்த்தம். எனவே பாலை வெப்பப்படுத்தினா பால்ல உள்ள நுண்ணங்கிகள் என்ன செய்யும் அப்படின்னா அழிவடையக்கூடியதாக என்ன செய்யணும். அதே மாதிரி இறைச்சி வகைகளை நாங்கள் வந்தா இறைச்சி வகைகளையும் நாங்கள் அதிக அளவு வெப்பப்படுத்தோம். ஏன்னா இறைச்சி வகைகளும் போசனை நிறைந்த பதார்த்தம். அப்ப அதை நாங்கள் என்ன செய்யறதாக இருக்கு. வீட்டுல பொதுவான ஒரு கிருமி அளித்தல் முறை வந்து என்னது அப்படின்னா வெப்பப்படுத்துறது. கிருமி அளித்தல் முறை வந்து என்னது வெப்பப்படுத்துறது. சரியா? அதே மாதிரி ஆய்வு கூடங்கள்ல அல்லது சரியா ஆய்வு கூடங்கள்ல அல்லது வேற நிலையங்கள்ல கிருமி அளித்தல் செய்யறது வந்து வெவ்வேறு முறைகளை நாங்கள் என்ன செய்யணும். உற்பத்தி நிறுவனம் ஒரு பால் உற்பத்தி நிறுவனம் பால் கட்டி உற்பத்தி நிறுவனங்கள்ல பாலமா என்ன செய்யறது கிருமி நீக்கம் செய்யறதுக்காக நாங்கள் பாத்திரேற்றம் அப்படிங்கிற முறையை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். பாத்திரேற்றம் அப்படிங்கிற முறையை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நிலைமையின் கீழும் ஒவ்வொரு முறையாக நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கிருமி அளித்தல் செயற்பாடுகளை நாங்கள் என்ன செய்யணும் மேம்படுத்தலாம். இன்னொன்றுக்கு அங்கு அடுகலை அமுக்கு அடுகலன். அமுக்கு அடுகலன் என்ன செய்யணும் அப்படின்னா பாத்திரேற்றம்னா அதுலையும் என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொள்ள அந்த உபகரணம் இருந்தா தான் நாங்கள் என்ன செய்யணும்னா பாத்திரேற்றத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? ரைட். வெவ்வாறான செயற்பாடுகளை நம்ம என்ன செய்வாங்கன்னா செய்யலாம். கிருமி நீக்கம் செய்யறது. அப்ப முதலாவது நாங்கள் படிக்கணும் கிருமி அளித்தல் என்றால் என்ன முதலாவது. கிருமி அளித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வளர்க்கூடம். சரியா? கட்டாயம் நாங்கள் வளர்க்கூடம். பாக்டீரியா கிருமிகள் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா கட்டாயம் நாங்கள் நுண்ணங்கிகளை தான் நாங்கள் சேர்க்கிறோம். சரியா? நுண்ணங்கிகள் நுண்ணங்கிகள் என்ன இருக்கும் அப்படின்னா பதிய கண் இருக்கும். நுண்ணங்கிகள்ல பதிய கண் இருக்கும். பதிய கலம் நுண்ணங்கி ஒண்ணு இருக்குமா இருந்தால் பாக்டீரியா கலம் இருக்குமா இதுதான் பதிய கலம் சொல்றோம். என்ன பேர் சொல்றது பதிய கலம். இந்த பதிய கலம் என் பேர் சொல்றோம்னா இதுதான் முதலாவது பதிக்கும். அதாவது ஒரு ஊடகத்துல கிட்டத்தட்ட நிலை இதுல பத்தாது பதிய கலத்தை அழிச்சிகளா இருந்தா கொஞ்ச நாளைக்கு பிறகு வித்திகள்ல இருந்து என்ன செய்யணும் புதிய பதிய கலம் கொண்டு என்ன செய்யணும் உருவாகும். பதிய கலங்கள் நுண்ணங்கிகள் மற்றும் நுண்ணேந்திய நுண்ணங்கிகளின் பதிய கலங்கள் வித்திகள் என்பவற்றை முழுமையாக ஒரு ஊடகத்திலிருந்து அழிக்கிற செயற்பாடு தான் அகற்றும் செயற்பாடு தான் நம்ம என்ன பேசுறதுன்னா கிருமி அழித்தல். ஷார்ட்டா சொன்னா நுண்ணங்கிகளை ஒரு ஊடகத்திலிருந்து அழித்தல். முழுமையாக என்ன செய்வதா அகற்றுவது அதுதான் என்ன கிருமி அளித்தல் என்று நாங்கள் பேசுவோம். எப்படி கிருமி அவர் நுண்ணங்கிகள் மட்டும் இல்ல நுண்ணங்கிகள் பதிய கலம் இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியாவாக இருக்கும் வித்திகள் என்ன இருக்கும். இப்ப பதிய காலத்தை நாங்கள் அழிக்கணும் வித்திகளையும் நாங்கள் என்ன செய்யணும் அழிக்கணும். அப்ப பதிய கலம் நம்ம வித்திகள் என்பவற்றை அழிக்கிற செயற்பாடுகள் நாங்கள் என்ன பேசுவோம் அப்படின்னா கிருமி அழித்தல் சொல்லுவோம். கிருமி அழித்தல் வந்து பல்வேறு முறைகள்ல என்ன செய்யணும்னா இருக்கிறது. நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்க எழுத தேவையில்ல நான் சொல்லிருப்பேன். முதலாவது வந்து சுவாலையில் எரித்தல். சுவாலையில எரிக்கிறது சரியா? அது வந்து எதுக்கு செய்வாங்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இப்ப நுண்ணங்கிகளை வளர்ப்பு செய்யறது வளர்க்கூடங்கள்ல புகுத்துறது நுண்ணங்கிகளை வளர்க்கூடங்கள்ல புகுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த நீட்டில் ஒண்ணு பயன்படுத்துவோம். சரியா? ஊசி ஒண்ணு பயன்படுத்துவோம்.
அந்த ஊசியை கிருமி நீக்கம் செய்ததுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா சுவாலையில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நீட்ல என்ன செய்யணும் எரிக்கும் உலோகத்திலானத்திலையும் அப்ப என்ன செய்யலாம் எரிக்கலாம் அதுல பயன்படுத்துறேன். அதே மாதிரி உலர் வெப்ப முறை அப்படின்னு ஒண்ண பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஈர வெப்ப முறை அப்படின்னு ஒண்ண நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். அதாவது உலர் வெப்ப முறை அப்படின்னா என்னன்னா இந்த உயர் கொதிநிலை உடைய பதார்த்தங்களை வளர்ப்பு செய்ததுதான் நாங்கள் என்ன பண்ணிச்சோம் அப்படின்னா உலர் வெப்ப முறை. ஈர வெப்ப முறைங்கிறது என்னன்னா இந்த ஆவி பரப்பக்கூடிய பதார்த்தங்களை சத்தம் போடுறது பாவி வரக்கூடிய பதார்த்தங்களை சரியா வளர்ப்பு செய்வதற்காக நாங்கள் சரியா கிருமி அழித்தல் செய்வதற்காக ஒரு நிமிஷம் கிருமி அழித்தல் செய்வதற்காக நாங்கள் இந்த முறைகளை சரியா கிருமி நீக்கம் செய்வதற்காக நாங்கள் இந்த முறைகளை நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து வடிகட்டல் சரியா வடிகட்டல் முறையில் நாங்கள் ஒரு கிருமி நீக்க முறையாக நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்துகிறோம். நுண்ணங்கிகளை பாக்டீரியாவை வடிகட்டுறது பாக்டீரியா வடிகட்டிடும் சரியா பாக்டீரியா வடிகட்டியின் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம் நுண்ணங்கிகளை கிருமி அழித்தல் செய்யணும். அதே மாதிரி கதிர்வீச்சுக்கு உட்படும் அல்ட்ரா வைலட் யூவி கதிர்களை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். யூவி கதிர்களை பயன்படுத்துற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா சரியா யூவி கதிர்களை எதுவும் பயன்படுத்தணும்னா இந்த சத்திர சிகிச்சை உபகரணங்களை நாங்கள் கிருமி நீக்கம் செய்வதற்கு யூவி கதிர்களை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். சத்திர சிகிச்சை உபகரணங்கள் சத்திர சிகிச்சை அறைகள் என்பவற்றை கிருமி நீக்கம் செய்வதற்கு அதே மாதிரி சத்திர சிகிச்சை எனது ஆடைகள் சரியா எல்லாம் இருக்கு சத்திர சிகிச்சை ஆடைகள் எல்லாம் இருக்கு அந்த ஆடைகளை கிருமி நீக்கம் செய்வதற்கு நாங்கள் அல்ட்ரா வயலட்டை நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். சரியா அப்படியான சத்திர சிகிச்சையில என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த ஆடைகளை துவைக்க மாட்டாங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன செய்வாங்க அந்த ஆடைகள் என்ன செய்வாங்க அடிப்பாங்க அது ஒரு கிருமி அழித்தல் முறை. அதே மாதிரி ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துறது அது உங்களுக்கு தெரியும் வீடுகள்ல அதையும் செய்வாங்க ரசாயன பதார்த்தங்களை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க சரியா உதாரணத்துக்கு லைசோல் அப்படிங்கிறது ஒரு ரசாயன பதார்த்தம் கிருமி நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஆபிக் அப்படிங்கிறது ஒரு கிருமி நீக்க பதார்த்தம் இந்த மாதிரி ஃபீனால் சரியா ஃபீனால்ங்கிறது கிருமி நீக்க பதார்த்தம் அப்படிங்கிறது சரியா ஒரு கிருமி நீக்க பதார்த்தம் டிட்டால் ஒரு கிருமி நீக்க பதார்த்தம் சரியா இப்ப ரசாயன பதார்த்தங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தோம். இப்ப வந்திருக்க சானிடைசர் அது ஒரு கிருமி நீக்க பதார்த்தம் சரியா சானிடைசர்ல என்ன இருக்கு ஆல்கஹால் அதிக அளவுல என்ன செய்யணும் இருக்கும் ஆல்கஹாலும் ஒரு கிருமி நீக்க பதார்த்தமாக என்ன செய்யணும் இருக்கு. ஓகே அதே மாதிரி கடைசி பாத்திரை எப்படியான முறைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். சரியா எனி டவுட்ஸ் இருந்தா விளங்கப்படுத்துனது டவுட் இருக்கா சொல்லுங்க யாராச்சும் ஒரு ஆள் பாருங்க விளங்கப்படுத்துனதுல எது டவுட்ஸ் இல்ல இல்ல ரைட் கிளியர் ரைட் ஓகே ஓகே அப்ப நாங்கள் எழுதுவோம் கிருமி அழித்தல் என்ன ஊடகம் ஒன்றில் எழுதி கொள்ளுங்க கிருமி அழித்தல் என்ன ரைட் ஊடகம் ஒன்றில் ஊடகம் ஒன்றில் பிரகட்டுகள் ஊடகம் எதை சொல்றோம் அப்படின்னா பிரகட்டுகளுக்கு வளர்ப்புடகங்கள் வளர்ப்புடகங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் வளர்ப்புடகங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் சத்திர சிகிச்சை உபகரணம் சத்திர சிகிச்சை உபகரணம் பிராக்கெட் க்ளோஸ்ட் என்பவற்றில் அடங்கியுள்ள என்பவற்றில் அடங்கியுள்ள என்பவற்றில் அடங்கியுள்ள என்பவற்றில் அடங்கியுள்ள நுண்ணங்கிகளின்
பதிய கலங்கள் நுண்ணங்கிகளின் பதிய கலங்கள் நுண்ணங்கிகளின் பதிய கலங்கள் கமா பித்திகள் கமா பித்திகள் உட்பட பித்திகள் உட்பட அனைத்து நுண்ணங்கிகளையும் பித்திகள் உட்பட அனைத்து நுண்ணங்கிகளையும் பித்திகள் உட்பட அனைத்து நுண்ணங்கிகளையும் அழிக்கும் செயன்முறை அனைத்து நுண்ணங்கிகளையும் அழிக்கும் செயன்முறை கிருமி அழித்தல் எனப்படும் அனைத்து நுண்ணங்கிகளையும் அழிக்கும் செயன்முறை கிருமி அழித்தல் கிருமி அழித்தல் முறை அடுத்த தலைப்பு கிருமி அழித்தல் முறை கிருமி அழித்தல் கிழக்கில் எழுதிக்கொள்ள சுவாலையில் எரித்தல் முதலாவது கிழக்கில் எழுத சுவாலையில் எரித்தல் சுவாலையில் எரித்தல் இரண்டாவது உலர் வெப்ப முறை உலர் வெப்ப முறை இரண்டாவது உலர் வெப்பம் சுவாலையில் எரித்தல் முதலாவது இரண்டாவது உலர் வெப்பம் மூன்றாவது ஈர வெப்ப முறை மூன்றாவது வந்து ஈர வெப்ப முறை சரியா நான்காவது வடிகட்டல் நான்காவது வந்து வடிகட்டல் சரியா அந்த வீட்டுல அந்த வடிகட்டி பயன்படுத்தும் அந்த வடிகட்டல் சரியா இது வந்து பாக்டீரியாக்களை வடிகட்டுவதற்காக விசேடமாக அமைந்த வடிகட்டி உங்களுக்கு அந்த வடிகட்டல் சரியா வடிகட்டல் அதே மாதிரி கதிர்வீச்சுக்கு உட்படுத்துதல் கதிர்வீச்சுக்கு உட்படுத்துதல் கதிர்வீச்சுக்கு உட்படுத்துதல் அடுத்தது ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துதல் ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துதல் ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துதல் அடுத்தது பாச்சரேற்றத்திற்கு உட்படுத்துதல் பாச்சரேற்றத்திற்கு உட்படுத்துதல் பாச்சரேற்றத்திற்கு உட்படுத்துதல் சரியா ரைட் ஓகே அப்ப இவ்வளவு முறைகளை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மேற்கொள்ளக்கூடியதாக என்ன செய்யலாம் சரியா இவ்வளவு முறைகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் கிருமி அழித்து முறை இதுக்கு மேலதிகமாகவும் இருக்கிறது அவங்களுக்கு தேவையான கண்டிப்பா ஐயா இப்ப தெரிந்தா எங்களுக்கு போகும் இதுல இருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்ய போறோம் படிக்கும் ஐயா எது எதுக்கு பயன்படுத்துறாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்த சின்ன ஒரு தலைப்பு போடுங்க கிருமி அழித்தலின் முக்கியத்துவங்கள் அடுத்த சின்ன ஒரு தலைப்பு கிருமி அழித்தலின் முக்கியத்துவங்கள் ஆய்வுக்கூடத்தில் தூய நுண்ணங்கி வளர்ப்பை பெறுதல் ஆய்வுக்கூடத்தில் தூய நுண்ணங்கி வளர்ப்பை பெறுதல் ஆய்வுக்கூடத்தில் தூய நுண்ணங்கி வளர்ப்பை பெறுதல் ஆய்வுக்கூடத்துல ஒரு குறிப்பிட்ட நுண்ணங்கியை மட்டும் வளர்க்கறதுக்கு கட்டாயம் கிருமி நீக்கம் செய்யணும் அதாவது பாக்டீரியா மட்டும் நாங்க வளர்க்கிறோம் வைரஸ் வந்துச்சுன்னா பாக்டீரியா வந்து வளரும் சரியா ரைட் பங்கச வளர்க்க சொல் பங்கச வளர்க்கிறோமாக இருந்தால் வைரஸ் வந்துச்சு அப்படின்றால் பங்கச வளர்க்கிறோம் அப்ப அது கட்டாயம் என்ன செய்யணும் சொல் என்ன செய்யணும் அப்படின்னா
கட்டாயம் என்ன செய்யணும், கட்டாயம் கிருமி நீக்கம் செய்த பிறகுதான் வளர்ப்பு செய்யணும். அப்ப அதாவது வளர்ப்பு செய்தா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நுண்ணங்கியை மட்டும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமளவு என்ன செய்ய பெற்றோம். இது முதலாவது ரெண்டாவது நோய் தொற்றுவதை தடுக்க, ரெண்டாவது வந்து நோய் தொற்றுவதை தடுத்தல். சரியா, நோய் தொற்றுவதை தடுக்கிறதுக்கு இதை நாம் செய்யலாம். கிருமி நீக்கம் சரியா, இப்ப கிருமி அளித்தல் இப்ப அதிக அளவுல பேசப்படுற ஒரு விடையா, கிருமி நீக்கம் செய்யறது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்றாங்க. ஏன்னா நோய் தொற்றுவதிலிருந்து பாதுகாப்பு. சரியா, ஓகே. அடுத்தது உணவு பொருட்கள் பழுதடையாத பாதுகாப்பு. உணவுப் பொருட்கள் பழுதடையாது பாதுகாத்தல். சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொள்ளுதல். சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொள்ளுதல். சரியா, அப்ப சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கும் இந்த முறையை நாங்கள் என்ன செய்யலாம், கருவியளித்தல் மிகவும் முக்கியம். சரியா, அப்ப என்ன காரணம் அப்படின்னா சில வேளை சத்திர சிகிச்சைகள் எதுவும் இதய சத்திர சிகிச்சை ஒன்று செஞ்சமாக இருந்தால் இதயத்துல தொற்று ஏற்படுத்தாருன்னா திரும்ப என்ன செய்யலாம் அப்படின்னா திரும்ப அதை நிவர்த்தி செய்ய முடியாது. சரியா, இதயத்துல தொற்று இல்லாட்டி என்னது மூளை தொடர்பான சத்திர சிகிச்சைகள் தான் இருக்கு. இப்ப அதுல ஏதாவது தொற்று வந்துச்சாக இருந்தால் அதை முழுமையாக எங்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியாது. சரியா, ஒண்ணு வந்து இறப்பு நடக்கும், இல்லாட்டி என்ன செய்யணும் வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து என்ன செய்யணும் வரும். ஏன் அப்ப எப்படியா கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா சத்திர சிகிச்சை உபகரணங்கள், சத்திர சிகிச்சை அறை, சத்திர சிகிச்சையில இருக்கிற பொருட்களை கட்டாயம் சத்திர சிகிச்சைக்கு கொடுத்து இந்த அல்ட்ரா வயலட்டை அடிச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல உள்ள நுண்ணங்கிகள் அவ்வளவு என்ன செய்வாங்க அப்படின்னா அவற்றும். சரியா, அப்ப இந்த அடிக்கடி நீங்க பாத்துருப்பீங்க, நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க என்னது அப்படின்னா ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல சத்திர சிகிச்சை ஊழியர்களுக்கு ஏதாச்சும் கொரோனா வந்துச்சாருன்னா அந்த சத்திர சிகிச்சை ரூம அல்லது சத்திர சிகிச்சை அந்த வார்டை அப்படியே என்ன செய்வாங்கன்னா முடிவான். சரியா, மூடிட்டு என்னது எல்லாத்தையும் கிருமி நீக்கம் செஞ்சு அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சத்திர சிகிச்சை வார்டை திரும்ப என்ன செய்வாங்க திறப்பாங்க. கிருமி நீக்கங்கிறது மிக முக்கியத்துவமானது. ரைட், அப்ப இதுதான் கிருமி நீக்கங்க என்ன செய்யணும் முக்கியத்துவங்களாக என்ன செய்யணும் இருக்கு. சரியா, முதலாவது தலைப்பு என்னது சுவாலையில் எரித்தல். முதலாவது வந்து சுவாலையில் சரியா எப்படி எழுதுறது நான் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு தலைப்பின் கீழே தான் நாங்கள் இதை எழுத போடுறேன். முதலாவது எப்படின்னா அசைமுறை அசைமுறை போட்டு என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். அடுத்த பேர் தத்துவம் என்ன ஆகும் டக்குன்னு என்ன செய்யறாங்க. அப்ப முதலாவது என்னது சுவாலையில் எரித்தல். அப்ப இதுல முதலாவது செய்முறைகள் கொடுங்க, எப்படி என்ன செய்யும் முதலாவது செய்முறைகள் எழுதுங்க. செய்முறை எப்படி செய்யறதில்லை, உலோக கம்பியை திறந்த சுவாலையின் கீழ் பிடித்து செஞ்சூடாகும் வரை வெப்பமேற்றுதல். செஞ்சூடாகும் வரை வெப்பம் ஏற்றுதல். செஞ்சூடாகும் வரை வெப்பம் ஏற்றுதல். சுயாபதுதான் செய்முறை. அப்ப அது உலோக கம்பிகள் எதுவாக இருந்தால் உலோகத்தினாலான பொருட்களை மட்டும் தான் இவ்வாறான நாங்கள் கிருமி நீக்கம் செய்யலாம். அப்ப அவர்கள் கம்பி ஏதாச்சும் இருந்தால் இல்லாட்டி கிருமியும் புகுத்தும் தடம் சொல்லுவோம்.
கிருமி புகுத்தும் தடமெல்லாம் இருந்துச்சு அப்படின்றால் அது வந்து உலோகத்தினால் ஆனது. அப்ப அதை என்ன செய்யறாங்க, திறந்த சுவாணி மனுஷன் சுடருக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது குடிக்கா என்ன செய்யணும், அது வந்து வெப்பமாகி செந்திரத்துக்கு என்ன செய்யணும் மாறும். இப்ப செஞ்சூடாகும் வரை வெப்பமாயிருக்கும் இல்லையா, நார்மலா வெப்பமேட்டுனா சரி வராது, செஞ்சூடாகும் வரை வெப்பமேட்டுனா உயர் வெப்பநிலையில என்ன செய்யணும் நுண்ணங்கிகள் எல்லாம் இல்லையா. அடுத்து தத்துவம், தத்துவம் தத்துவத்தை எழுதிக்கொள்ள நுண்ணங்கிகள் யாவும், நுண்ணங்கிகள் யாவும், நுண்ணங்கிகள் யாவும் எரிக்கப்பட்டு அழியும், நுண்ணங்கிகள் யாவும் எரிக்கப்பட்டு அழியும். உதாரணம் இருக்கு, இதுக்கு உதாரணம் வந்து கிருமி புகுத்தும் தடம், உதாரணம் வந்து கிருமி புகுத்தும் தடம், உதாரணம் கிருமி புகுத்தும் தடம். சரியா ரைட், ஓகே ஓகே நினைக்கிறேன் ரைட். இரண்டாவது முறை உலர் வெப்ப முறை, இரண்டாவது முறை வந்து உலர் வெப்ப இதை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ் படிப்போம்.